நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்னது, அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது காலில் இருக்கிற இரத்த குழாய்கள் அல்லது சிரைகள் அதோட அளவிலிருந்து வீங்கி அல்லைனா பெருசாக இருக்கிறது இல்லைனா சுருண்டு இருக்கிறது, இதுதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெரிகோஸ் வெயின் இருப்பவர்களுக்கு தோலுக்கு கீழே அது வீங்கி சுருண்டி இருப்பதை பார்க்கவும் தொட்டு பார்க்கவும் முடியும். அது வந்து நீல நிறம் அல்லது கத்திரிப்பு நிறத்தில் உங்கள் கால்லையும் பாதத்திலையும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரத்தம் வந்து தவறான திசையில் போகிறது தான் இதுக்கான காரணம். இதிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதாக நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி காலின் பின்பகுதியில் இருக்கிற கெண்டை கால்களின் தசைகளின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது. இது எளிமையான உடற்பயிற்சி தான். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள், அதாவது வாரத்தில் 5 நாட்கள் நடப்பது மூலமாக நல்ல ஆரோக்கியமான பலனையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். வழக்கமான நடைப்பயிற்சி உடல் எடையை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும், எலும்புகள் தசைகளையும் வலுப்படுத்த உதவுது. அடுத்ததாக சைக்கிள் ஓட்டுறது. சைக்கிள் ஓட்டுதல் மூலமாக கால்களின் வலிமையை அதிகரிப்பதோடு இரத்த ஓட்டம் சீரடையும் இது உதவுது. அதே நேரம் கைகளை கைப்பிடிகளிலையும் கால்களை படலையும் நீண்ட நேரம் வச்சுருப்பது மூலமாக அது இரத்த ஓட்டத்தை குறைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்ததாக யோகா. யோகாவில் சில ஆசனங்கள் இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த பயன்படுது, மன அழுத்தத்தை குறைக்கவும் பயன்படுது. இது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது.